தொடர்கானவருக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 9th பொலிட்டிக்கல் சயின்ஸ் தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் பாடத்தோட ஆன்சரையை பார்க்க போகிறோம். இதோட கொஸ்டின் வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதோட PDF டெஸ்ட் பேட்சில் ஒவ்வொரு யூனிட் வைஸாக நீங்கள் படித்து எழுத விரும்பப்பட்டீங்க அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்குறேன். அதில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் அனுப்புகிறேன். ஓகேங்களா? முதலாவது கேள்வி, இந்திய தேர்தல் முறை டேஸில் பின்பற்றப்படும் தேர்தல் முறையினை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் சி, இங்கிலாந்தில் பின்பற்றப்படும் தேர்தல் முறை மாதிரி தான் இந்திய தேர்தல் முறையும். இரண்டாவது கேள்வி, கூற்றுகளை ஆராயவும். இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, ஏசிடி சரி, அப்போ பி மட்டும் தவறு. பார்க்கலாம். இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி பகுதி 15 கூறப்பட்டுள்ளது, சரி. பிரிவு 325 முதல் 329 வரை தேர்தல் பற்றி கூறப்பட்டுள்ளது என்பது தவறு. 324லேருந்தே தேர்தல் பற்றி தான் கூறப்பட்டிருக்கோம். அடுத்து சி பாருங்கள், தேர்தல் ஆணையத்தில் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் உள்ளனர், சரி. இந்திய தேர்தல் ஆணையம் மாநில சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்ற தேர்தலை நடத்துகிறது, இதுவும் சரி. 3, தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் அமைத்திட வழிவகை செய்யும் அரசமைப்பு பிரிவு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பிரிவு 324. 4வது கேள்வி, சரியா தவறா என ஆராய்க. பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமான வாக்காளர் பட்டியல் தயாரித்தல், தொகுதிகளை வரையறை செய்தல் உட்பட அனைத்து விவகாரங்களையும் பெறுவதற்கான சட்டங்களை நாடாளுமன்றத்தில் இயற்றலாம் என்பது சரி. அதேபோல் மாநில சட்டசபை தேர்தல்கள் சம்பந்தமான வாக்காளர் பட்டியல் தயாரித்தல், தொகுதிகளை வரையறை செய்தல் போன்றவற்றை அரசமைப்புக்குட்பட்டு தேவையான மாற்றங்களை ஏற்படுத்த மாநில சட்டசபை சட்டங்களை இயற்றலாம் என்பதும் சரியானது. இதெல்லாம் சிம்பிளான குவெஸ்டினாக இருக்கும், பட் உங்களுக்கு அது குவெஸ்டினாக பார்க்குறப்போ கன்ஃபியூஸ் ஆகும். தேசிய வாக்காளர் தினம் பார்த்திங்கன்னா ஜனவரி 25. இந்திய தேர்தலில் விவிபேட் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு, அதாவது ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட்ரியல், இதோட எக்ஸ்பென்ஷன் 2014. 7, நோட்டா என்பதன் பொருள் எக்ஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா நன் ஆஃப் த எபோவ், சரிங்களா. இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் 1961, அதில் சட்ட விதி 49(o) வந்து இம்முறை பற்றி விவரிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுங்க. நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடும் நம்ம இந்தியா தான். நோட்டா முதல் முறையாக எந்த பொது தேர்தலில் அமல்படுத்தப்பட்டதுன்னா 2014. நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு இந்தியா தான். அடுத்தது 9, இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான கேள்விகள். நேரடி தேர்தல் முறைகளில் பொருந்தாத ஒன்றை தேர்க. குடியரசுத் தலைவர் தேர்தல் அப்படிங்கிறது வந்து மறைமுக தேர்தல், சரிங்களா. மற்ற எல்லாமே நேரடி தேர்தல். அதாவது நேரடி தேர்தல் என்னது, மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுத்தாங்கன்னா நேரடி தேர்தல், மக்களோட பிரதிநிதிகள் தேர்ந்தெடுத்தாங்கன்னா அது மறைமுக தேர்தல். குடியரசுத் தலைவரை பிரதிநிதிகள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தல், சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல், உள்ளாட்சி அமைப்பு உறுப்பினர் மற்றும் தலைவர் தேர்தல் எல்லாமே மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ நேரடி தேர்தல் முறை. இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கு பெறுபவர்களில் தவறான ஒன்றை தேர்வு செய்யும். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, குடியரசுத் தலைவரோட நியமன உறுப்பினர்கள், அதாவது நியமன உறுப்பினர்கள் யாருமே பங்கு பெற மாட்டாங்க. வேறு யாரெல்லாம் பங்கு பெறுவாங்கன்னு பாருங்கள், பாராளுமன்ற இரு அவைகளையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், மாநில சட்டமன்றங்களையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், யூனியன் பிரதேசங்களையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவருமே பங்கு பெறுவார்கள். பாருங்கள், அந்த பாராளுமன்ற இரு அவைகளிலும் மாநில சட்டமன்றங்களிலும் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் வந்து இக்குழுவில் அங்கம் பெற மாட்டார்கள். 11, இந்தியாவில் பின்பற்றப்படும் கட்சி முறை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, பலகட்சி முறை. பாருங்கள், அரசியல் கட்சிகள் வந்து 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அரசியல் கட்சியோட அங்கங்கள் பார்த்திங்கன்னா 3, யார் அப்படின்னா தலைவர், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ஒரு கட்சி முறை எங்கெல்லாம் செயல்படுகிறதுனா சீனா, கியூபா, முன்னாள் சோவியத் யூனியன் எங்கெல்லாம் செயல்படுகிறது. இருகட்சி முறை பார்த்திங்கன்னா அமெரிக்கா, இங்கிலாந்து. பலகட்சி முறை இந்தியா, இலங்கை, பிரான்ஸ், இத்தாலி, இங்கெல்லாம் வந்து பலகட்சி முறை. அப்போ இந்தியாவில் பலகட்சி முறை. 12, 2017 ஆண்டு நிலவரப்படி அங்கீகரிக்கப்பட்டுள்ள தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை 6. பாருங்கள், தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும்தான் வந்து தனி சின்னங்களை வழங்குகிறது. அது தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, மாநில கட்சியாக இருந்தாலும் சரி. சரியா தவறா, இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு தேசிய கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தை மற்றொரு தேசிய கட்சிக்கு வழங்காது, சரியானதே.
இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு மாநில கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தை வேறொரு மாநில கட்சிக்கு வழங்காது என்பது தவறு. வழங்கும் சரிங்களா, இந்த மாதிரி சின்னங்கள் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் என்னங்கிறது கொஞ்சம் டக்குனு ஞாபகம் வரல. இந்த வில் அம்பு தான் நினைக்கிறேன், அந்த சின்னம் தான் நினைக்கிறேன். ரெண்டு மாநிலத்தில் இருக்கும். ஒரு தேசிய கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா வந்து என்னென்னலாம் இருக்குன்னா, இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும். மக்களவை சட்டசபை மக்களவை அல்லது சட்டசபை தேர்தலில் குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் பதிவான செல்லத்தக்க வாக்குகளில் 6% பெற்றிருக்க வேண்டும். இது வந்து சரியானது. மக்களவையில் குறைந்தபட்சம் 2% இடங்களில் வந்து 3க்கு மேற்பட்ட மாநிலங்களை வெற்றி பெற வேண்டும். இப்போ வந்து 500 தொகுதி இருக்குது அப்படின்னா வந்து 2% அப்படின்னா 10 தொகுதி, 3 மாநிலங்களில் 10 தொகுதி வின் பண்ணியிருக்கணும். மூன்றாவது, குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது தான் தவறு. 4 மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். 15, அரசியல் கட்சிகள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அனைத்துமே சரி. நாட்டில் சட்டங்கள் இயற்றுவதில் முக்கிய பங்களிப்பு செய்கின்றன சரி. மக்கள் கருத்திற்கு வடிவம் கொடுக்கின்றன சரி. அரசாங்கத்திற்கு மக்களுக்கும் இடையே பாலமாக செயல்படுகின்றன, இதுவும் சரியானது. பாருங்கள், எதிர்கட்சி தலைவர் என்பவர் சரிங்களா, இதில் தவறானது சரியானது எதுன்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் அனைத்துமே சரி. அதாவது கேபினட் அமைச்சர் தகுதி பெறுகிறார் எதிர்கட்சி தலைவர், கொஞ்சம் முக்கியமானது சரி. பொதுக்கணக்கு குழுவின் தலைவர் சரி. ஆளும் கட்சியின் தவறான கொள்கைகளை எதிர்க்கிறார் சரி. மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறார், இதுவும் சரியானது. அடுத்து அழுத்த குழுக்கள், இதோட ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ஏ டி மட்டும்தான் சரி, பிசியும் தவறு. பொது நலன்களை பாதுகாக்க செயல்படுகின்றன சரி. அரசின் கொள்கைகளை பின்பற்றுகின்றன என்பது தவறு. அரசோட கொள்கைகளை பின்பற்ற மாட்டாங்க, அரசு கொள்கை வகுக்கிறதுக்கு இவங்க வந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க சரிங்களா, அந்த கொள்கைகளை இவங்க மாற்றம் ஏற்படுத்துவார்கள். தேர்தலில் போட்டியிடுகின்றன என்பது தவறு, தேர்தலில் போட்டியிட மாட்டாங்க. இவை நலக்குழுக்கள் என அழைக்கப்படுகின்றன என்பது சரி. பாருங்கள், இந்த அழுத்த குழுக்கள் அப்படிங்கிறது அமெரிக்காவிலேருந்து தான் பெறப்பட்டது. இவங்க பார்த்திங்கன்னா அரசின் கொள்கைகளில் மாற்றம் ஏற்படுத்துகின்றன, தேர்தலில் பங்கு பெறுவதில்லை சரிங்களா. அதே போல் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற விளைவதும் இல்லை, ஆனால் அரசியல் பங்கேற்பு, பிரதிநிதித்துவப்படுத்துதல், கல்வி, கொள்கை உருவாக்கம் போன்ற பல வகையான செயல்பாடுகளை மேற்கொள்கின்றன, முக்கியமானது. அரசியலின் மற்றொரு முகம் என அழைக்கப்படுவது எதுனா அழுத்த குழுக்கள். கீழ்கண்ட நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது, இங்கிலாந்து. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு. இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசமைப்பு பிரிவு பிரிவு 324. இந்திய அரசமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுகிறதுனா பகுதி 15. பல்வேறு அரசியல் கட்சிகளை தேசிய கட்சியாக அல்லது மாநில கட்சியாக அங்கீகரிப்பது தேர்தல் ஆணையம் 24. கூற்று, இந்திய அரசமைப்பு சுதந்திரமாக செயல்படும் தேர்தல் ஆணையத்திற்கு வழிவகை செய்கிறது சரி. காரணம், இது நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடத்த உறுதி செய்கிறது, இதுவும் சரி. கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம். நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2014. அழுத்த குழுக்கள் எனும் சொல்லினை உருவாக்கிய நாடு அமெரிக்கா 27. இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான அழுத்த குழுக்கள் காணப்படுகின்றன சரி. அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருப்பதைப் போல இந்தியாவில் அழுத்த குழுக்கள் வளர்ச்சியடையவில்லை என்பது சரியானதே. கோடிட்ட இடங்களை நிரப்புக. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு தலைவர் 2 உறுப்பினர், ஆனால் அது கொஞ்சம் கன்ஃபியூசனான ஒன்று தான். 3 உறுப்பினர்களை உள்ளடக்கியுள்ளது. தேசிய வாக்காளர் தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜனவரி 25. இந்தியாவில் பலகட்சி முறை பின்பற்றப்படுகிறது. 2017 அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை 7. நர்மதா பச்சோவா ஆந்தோலன் என்பது ஒரு அழுத்த குழு. பொறுத்துக, தேசிய கட்சிகள் 7, ஒரு கட்சி முறை சீனா, இரு கட்சி முறை அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அழுத்த குழுக்கள் வணிக குழுக்கள் சரிங்களா. இத்தனை தேர்வு முடிந்தது, அடுத்த தேர்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.